ஃபேமிலி. ஸோ நீங்கள் வந்து என்ன பார்த்து பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா, பியர்ட் ஷேப் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ட்ரிம்மரில் எடுத்தாச்சு, இப்போ வந்து பிளேட் எடுக்கணும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா உங்களுக்கு ஜெல்லோ இல்லை வந்து ஃபோம்லாம் போடாதீங்க, ஏன்னா ஃபோம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப் கரெக்டாக தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு ஷேவிங் ஜெல் வாங்கி வச்சுக்கோங்க. ஷேவிங் ஜெல் வாங்கிட்டு நீங்கள் நல்லா சுத்தமாக போட்டுக்கோங்க. போட்டுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளேட் எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த பக்கம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த பக்கம் நீங்கள் ஷேப் எடுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி கொடுக்குறேன் பசங்களா. இது எப்போவுமே பண்ணும்போது வந்து என்ன பண்ணுவோம், லைட்டாக இதை லிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுங்க. அந்த லைன் எப்படி எடுக்கிறீங்களோ அதே லைன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும். ஷேப்பு ஸோ இந்த ஷேப் வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ இந்த ஷேப், இந்த ஷேப் வந்து இப்படி வச்சுக்கோங்க. ஹோல்டிங் ஃபஸ்ட் இப்படி பண்ணுறீங்கன்னா செகண்ட் ஹோல்டிங் இப்படி பண்ணிவிட்டு இந்த இடம் எக்ஸ்ட்ராஸ் மெயினாக நாங்கள் வச்சுக்கோங்க. ஹேர் எதுவுமே கட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் எக்ஸ்ட்ராஸ் மட்டும்தான் எடுக்கணும் ஓகேங்களா. இப்போ இந்த இடம் வந்து கொஞ்சம் லிஃப்ட் பண்ண சொல்லுங்க. லிஃப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி லைட்டாக நீங்களும் அப்படி லைட்டாக லிஃப்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கேட்டுக்கோங்க கிளைண்ட்டுக்கு பிளேடு ஓகேவா இல்லையான்ட்டு. இல்லை ஓகே அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ட்ரிம்மர்லேயே ஷேப் கொடுத்து முடிச்சிடலாம். இவ்வளோதான் இந்த சைடு வந்து இவ்வளோதான். இது வந்து நீங்கள் எப்படி தொடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ வச்சுட்டு நீங்கள் வைப் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஓகேங்களா. ஸோ இந்த ஷேப் இப்படி தெரியும். இந்த ஷேப் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்தா போதும். இப்படி பண்ணிவிட்டு ஷேப் வச்சு எடுத்து கொடுத்தீங்கனாலே அது அதுக்கேற்ற மாதிரி பார்க்கலாம் ஓகேங்களா. ஓ ஐ ஹோப் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோம். லைக் ஷேர் பண்ணி கண்டிப்பாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.